Hello students, welcome to Vishayan Academy. TNBSC study batch especially for group 2. Right? ஒரு ஒரு subjects பார்த்துட்டு இருக்கோம். அந்த orderல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது geography study batch. Okay? ஜியோகிராஃபியில இருந்து வரக்கூடிய குரூப் டூ க்வெஷ்சன்ஸ்க்கு எதெல்லாம் படிக்கணும், ஓகே, ஈஸியா எப்படி மார்க் ஸ்கோர் பண்ணலாம், சரியா, இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் திங், டிஎன்பிஎஸ்சிக்கு நம்ம படிக்க உட்கார்ந்துட்டோம் அப்படின்னாலே ஒன்னு ஹார்ட் ஒர்க் பண்ணலாம், இன்னொன்னு ஸ்மார்ட் ஒர்க் பண்ணலாம்ப்பா. ஹார்ட் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கும் போது என்ன சொல்றேன்னா, சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய புக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம்ல அப்பியர் ஆகலாம். ஓகே, இந்த மாதிரி பண்றது எதுக்கு சூட்டபிளா இருக்கும், சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் எந்த சாப்டரையுமே ஒமிட் பண்ணாம படிக்கிறது எப்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஓல்டு சிலபஸ் இருந்துச்சு இல்லையா, பழைய சிலபஸ், அதுல வந்து எர்த்த பத்தி நம்ம படிச்சிருக்கணும், யூனிவர்ஸ் பத்தி படிச்சிருக்கணும், அட்மாஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர், லித்தோஸ்பியர்னு ஒவ்வொன்றத பத்தி நம்ம படிச்சிருக்கணும். ஓகேவா? சோ அப்ப ஓல்டு சிலபஸ் படி நம்ம இந்த மாதிரி சிக்ஸ்த் டு டுவெல்த் படிச்சிருந்தா கரெக்டா இருந்திருக்கும். பட் இப்போ நமக்கு சிலபஸ்ல இந்தியன் ஜியோகிராஃபி மட்டும்தான் இருக்கு, அப்போ செலக்டிவா படிச்சா போதும். ஸோ நம்ம ஜியோகிராஃபியில வரக்கூடிய 10 க்வெஷ்சன்ஸ்க்கு ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி எப்படி ஈஸியா அந்த 10 க்வெஷ்சன்ஸ்க்கு கரெக்டா ஆன்சர் பண்ணி கெட் த்ரூ பண்ணலாம், இதுதான் பார்க்க போறோம். ஓகே, அப்ப ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும் இந்த சென்ஸ் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃபர்ஸ்ட் சிலபஸ் டவுன்லோட் பண்றோம். சிலபஸ் டவுன்லோட் பண்ணி அதுல என்னெல்லாம் இருக்கோ அது ரிலேட்டடா எந்தெந்த டாபிக்ஸ்ல இருக்கோ அதை மட்டும் படிக்க போறோம். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் திங். ஸோ சிலபஸ் டவுன்லோட் பண்ணி அது ரிலேட்டடா எந்தெந்த சாப்டர்ஸ்ல இருக்கோ அந்த சாப்டர்ஸை மட்டும் எடுத்து செலக்டிவா படிக்க போறோம். ரெண்டாவது, சிலபஸையும் டவுன்லோட் பண்ணியாச்சு, நம்ம படிச்சோம் முடிச்சாச்சுங்கும் போது அடுத்தது நமக்கு வரக்கூடிய கேள்வி என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா, க்வெஷ்சன்ஸ் எப்படி இருக்கும். ஓகே, இப்போ குரூப் டூ எக்ஸாம் அப்பியர் ஆக போறீங்க, ஈவன் இதுக்கு முன்னாடி நீங்க அப்பியர் ஆயிருக்கலாம், இல்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்பியர் ஆக போறவங்களா இருக்கலாம். க்வெஷ்சன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பயம் நமக்குள்ள இருக்கும், பயமோ கேள்வியோ ஏதோ ஒண்ணு இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்கு என்ன பண்றீங்கன்னு பாத்தீங்கன்னாப்பா, ஓல்டு க்வெஷ்சன் பேப்பர்ஸ் இருக்கும் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்ஸ்ல, ஓல்டு க்வெஷ்சன் பேப்பர்ஸ் இருக்கும், அந்த ஓல்டு க்வெஷ்சன் பேப்பர்ஸை டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணி வீக்லி ஒன்ஸ், ஓகே, வீக்லி ஒன்ஸ் ஒரு ஒரு க்வெஸ்சன் பேப்பர் கம்ப்ளீட்டா ரெண்டரை மணி நேரத்துல இருந்து மூணு மணி நேரம் செலவழிச்சு உட்கார்ந்து அந்த க்வெஸ்சன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் தெரியுது தெரியலங்கிறது ரெண்டாவது. ஃபர்ஸ்ட் நீங்க அதுல என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வே ஆஃப் க்வெஸ்சன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறீங்க. ஃபர்ஸ்ட் வீக் குரூப் ஒன் எடுத்துக்கிறீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் குரூப் டூ எடுத்துக்கோங்க, அடுத்தது குரூப் ஃபோர் எடுத்துக்கோங்க. குரூப் டூக்கு மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்றீங்க அப்படிங்கும் போது குரூப் டூ க்வெஸ்சன் பேப்பர்ஸ் எல்லாம் அதுக்கப்புறம் ஃபர்தரா குரூப் டூ க்வெஸ்சன் பேப்பர்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணி வே ஆஃப் க்வெஸ்சன் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் குரூப் ஒன் எடுத்துட்டு அடுத்தது குரூப் டூ எடுத்தீங்கன்னா அந்த குரூப் டூல என்னென்ன ட்ரிக்ஸோட க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க அது எப்படி டேக்கிள் பண்ணலாங்கிற ஐடியா வரும். அதே மாதிரி குரூப் டூல இது மாதிரி ஒரு 4-5 க்வெஸ்சன் பேப்பர் நீங்க ஆன்சர் பண்ணி பாத்தீங்க, க்வெஸ்சன்ஸ் எல்லாம் படிச்சு உட்காந்து பொறுமையா அதை 2.5 மணி நேரத்துல உட்காந்து படிச்சு பாத்தீங்க அப்படின்னா, வே ஆஃப் க்வெஸ்சனோட பல்ஸை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ நமக்கு ஈஸியா இருக்கும். ரெண்டு விஷயங்கள் முடிஞ்சிருச்சு, சிலபஸை டவுன்லோட் பண்ணி சிலபஸை வச்சுதான் செலக்டிவா படிக்க போறோம். நெக்ஸ்ட், ஓல்டு க்வெஸ்சன் பேப்பர்ஸை டவுன்லோட் பண்ணி ஓல்டு க்வெஸ்சன் பேப்பர்ஸ் ஆன்சர் பண்ணோம்னா நமக்கு வே ஆஃப் க்வெஸ்சன்ஸ் என்னன்னு தெரிஞ்ச போகுது. இது ரெண்டுத்தையும் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியா நம்ம
நாம இப்ப கொடுக்க கூடிய ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே எக்ஸாம் கிராக் பண்ணிடலாம். கரெக்டா? ஓகேப்பா. சோர்ஸ் புக்ல எந்த கன்ஃபியூஷன்ஸும் வேண்டாம். சோர்ஸ் புக் நம்மளோட தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் புக் தான். மற்றது எந்த புக்கு நம்ம படிச்சாலும் கொஸ்டின் எங்க இருந்து எடுக்க போறாங்கன்னா ஸ்டேட் போர்ட் புக்ல இருந்து. ஓகே, ஜியாகிரபியை பொறுத்த மட்டும் கொஸ்டின் எங்க இருந்து எடுக்க போறாங்க ஸ்டேட் போர்ட் புக்ல இருந்து. அண்ட் ஆல்சோ ஆன்சர் கீயும் எங்க இருந்து எடுக்க போறாங்கன்னா நம்மளோட புக்ல இருந்து தான், நியூ புக்ல இருந்து தான் எடுக்க போறாங்க. சரியாப்பா? சோ இந்த பாயிண்ட்ஸ் கேரி அவுட் பண்ணணும். படிக்கும்போது நோட்ஸ் எடுத்துக்கிட்டே வாங்கப்பா, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். படிக்கும்போது அப்படியே படிச்சுக்கிட்டே வராம இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கிட்டே வாங்க, நோட்ஸ் எடுத்துக்கிட்டே வாங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா எக்ஸாமுக்கு நோட்டிபிகேஷன் வந்த அப்புறம் அந்த குறுகிய காலத்துல உங்களுக்கு அது எல்லாத்தையும் ரிவைஸ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? உங்களோட ஹேண்ட் ரைட்டிங்ல எழுதின நோட்ஸ் ஓகே ரொம்ப முக்கியம். சரியா? நெக்ஸ்ட், 6th to 12th வரைக்கும் தான் நம்ம படிக்க போறோம். ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா ரொம்ப ஹார்டா உட்காந்து படிக்காதீங்க. ஏற்கனவே இதெல்லாம் நம்ம படிச்சதுதான், ஆனா அப்ப நம்மளால வந்து ஈஸியா இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத இவ்வளவு ஈஸியா புரிஞ்சுக்க முடியாது. பட் நம்ம இப்ப எல்லாருமே வந்து அந்த ஸ்டேஜ்ல இருக்கும். லைக் இருக்கக்கூடிய விஷயங்களை என்விரான்மெண்ட் கூடயும் நம்மளை சுத்தி இருக்க விஷயங்கள் கூடயும் கனெக்ட் பண்ணிக்கிற அளவுக்கு நமக்கு ஒரு ஏஜுக்கு வந்திருக்கும். அப்படிங்கும் போது இன்ட்ரெஸ்டோட படிங்க, எடுத்து படிக்கிறத இந்த புக்ல இவ்வளவு விஷயங்கள் இருக்கா ஓகே அப்படின்னு நினைச்சு ஒரு இன்ட்ரெஸ்டோட போனீங்க அப்படின்னா நீங்களே கஷ்டப்பட்டு ஒரு ஒரு பேஜையும் தள்ள வேண்டாம், உங்களுக்கு என்ன இருக்குங்கிற ஆர்வத்திலேயே படிச்சுட்டே போக முடியும். ஓகே, ஸோ ரொம்ப ஸ்ட்ரெஸ் இல்லாம ஃப்ரீயா உட்காந்து ஏற்கனவே இதை நம்ம படிச்சதுதான் என்னென்ன விஷயங்கள் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்க போறோம். சரியாப்பா? ஓகே. ஸோ இப்ப ஜியாகிரபியில ஈஸியா எப்படி மேம் படிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லெட்ஸ் சீ, ஃபர்ஸ்ட் திங் மேப். ஜியாகிரபி படிக்கும்போது ஒரு இந்தியா மேப் இருக்கணும், ஒரு தமிழ்நாடு மேப் இருக்கணும், முடிஞ்ச அளவுக்கு ஒரு A3 பேப்பர் வாங்கிக்கோங்க. அந்த A3 பேப்பர்ல மேப், இந்தியா மேப் இருக்குல்லப்பா, இந்தியா மேப்பை கம்ப்ளீட்டா டிரா பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு பேப்பர்ல தமிழ்நாடு மேப், போத் பொலிட்டிக்கல் மேப்பும் வேணும் பிசிக்கல் மேப்பும் வேணும், ரெண்டு மேப்பும் வரைஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மேப்ல நீங்க படிக்க படிக்க எல்லாத்தையும் மார்க் பண்ணிட்டே வாங்க. பிசிக்கல் மேப்ல மவுண்டன்ஸ் எங்கெல்லாம் படிக்கிறீங்க, ஃபாரஸ்ட் ரீஜன்ஸ் எங்கெல்லாம் படிக்கிறீங்க, ரிவர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா அது எல்லாத்தையும் பிசிக்கல் மேப்ல மார்க் பண்ணிக்கோங்க. பொலிட்டிக்கல் மேப்ல மினரல் ரிசோர்சஸ் இருக்கா, அக்ரிகல்ச்சர் கிராப்ஸ்க்கு பர்டிகுலரா இந்த ரீஜன் வந்து ப்ரொடக்ஷன்ல ஃபர்ஸ்ட் இருக்கு, மினரல் ரிசோர்சஸ்ல ப்ரொடக்ஷன்ல ஃபர்ஸ்ட் இருக்கு. ஓகேவா? வைல்ட் லைஃப் சான்ச்சுரிஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா இது எல்லாத்தையும் பொலிட்டிக்கல் மேப்ல அந்தந்த ஸ்டேட்ல மார்க் பண்ணிக்கிட்டே வாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டுல டிஸ்ட்ரிக்ட் இருக்கு அப்படின்னா அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல மார்க் பண்ணிக்கிட்டே வாங்க. ஓகேவா? இப்ப கம்ப்ளீட்டா இந்த ஜியாகிரபியில எல்லா செஷன்ஸும் முடிஞ்ச அப்புறம் நீங்க ஓவராலா படிச்சு முடிச்ச அப்புறம் அந்த மேப் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா அந்தந்த ஸ்டேட்ல என்னென்ன இருக்குங்கிற ஐடியா உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகே, ஓவராலா படிக்கிறதுக்கும் அந்தந்த ஸ்டேட்ல பர்டிகுலரா இந்த மினரல் ரிசோர்சஸ் தான் இந்த ஸ்டேட்ல இருக்கு, இந்த வைல்ட் லைஃப் சான்ச்சுரி தான் இந்த ஸ்டேட்ல இருக்கு, இந்த ஸ்டேட்ல இந்த சாயில் இருக்கு அப்படின்னு படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ மேப்பை வச்சுதான் படிக்க போறீங்க. சரியாப்பா? ஓகே, இப்போ ஜியாகிரபியில இந்த 14 டாபிக்ஸ் தான் நம்ம கவர் பண்ண போறோம். இந்த 14 டாபிக்ஸ் ரிலேட்டடா என்னென்ன புக் படிக்கலாம், எந்தெந்த புக்ல இந்த 14 டாபிக்ஸ் இருக்கு அப்படிங்கறது நான் வரக்கூடிய கிளாஸஸ்ல ஒன்னொன்னா சொல்லிட்டே வருவேன். ஃபர்ஸ்ட், இந்த டாபிக்ல நம்ம என்னெல்லாம் படிக்கணும், எதெல்லாம் இதுல கவர் ஆகும் அப்படிங்கறத பாத்துருவோம். ஓகேவாப்பா? ஃபர்ஸ்ட், லொகேஷன், பிசிக்கல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியா. இந்தியால
ஃபர்ஸ்ட் இந்தியா எங்க லொகேட் ஆயிருக்கு ஓகேவா, வேர்ல்ட்ல இந்தியா எங்க லொகேட் ஆயிருக்குன்னு பார்ப்போம். அடுத்தது நெய்பரிங் கண்ட்ரிஸ் எதெல்லாம் இருக்கு ஓகேவா, எது கூடையாவது லாங்கஸ்ட் பார்டர் ஷேர் பண்ணுதா, ஷார்டஸ்ட் பார்டர் ஷேர் பண்ணுதா. அடுத்தது பிசிக்கல் ஃபீச்சர்ஸ்னு வரும்போது மவுண்டெயின் ரீஜன்ஸ் எங்கெல்லாம் இருக்கு ஓகேவா, ஹிமாலயன் மவுண்டெயின்ஸ் பத்தி பார்ப்போம். ஹிமாலயன் மவுண்டெயின்ஸ்க்கு அடுத்தது வெஸ்டர்ன் காட்ஸ், வெஸ்டர்ன் காட்ஸ் ஈஸ்டர்ன் காட்ஸ் பத்தி பார்த்துருவோம். டெசர்ட் இருக்கு அப்படின்னா நமக்கு தார் டெசர்ட் தான் இருக்கு இந்தியாவில் இல்லையா, ஸோ அந்த தார் டெசர்ட் பத்தி பார்ப்போம். ஓகே, இந்த மாதிரி என்னென்ன இயற்கை அரண்கள் இருக்கு அப்படிங்கிறத பாக்குறது ஃபர்ஸ்ட் சாப்டர் இந்தியாவில ஓவராலா. அதே மாதிரி சேம் லொகேஷன் அண்ட் பிசிக்கல் ஃபீச்சர் ஆஃப் தமிழ்நாடு பார்ப்போம்ப்பா. தமிழ்நாடு என்னென்ன இந்தியால, சாரி தமிழ்நாட்டில் வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்கா ஈஸ்டர்ன் காட்ஸ் இருக்கா, அந்த வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் ஈஸ்டர்ன் காட்ஸ்ல ஹையஸ்ட் பீக் எது. ஓகே, இந்த மாதிரி தமிழ்நாடு பத்தின பிசிக்கல் ஃபீச்சர்ஸ செகண்ட் சாப்டர்ல படிக்கணும். தேர்ட் ஒன் மான்சூன் ரெயின்ஃபால் வெதர் அண்ட் கிளைமேட் இல்லையா. இப்போ மான்சூன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவுக்கு எந்த பருவமழை மூலமா அதிகமான மழை கிடைக்குது, அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு இந்த மான்சூனோட மெக்கானிசம் என்ன. ஓகே, ஃபர்ஸ்ட் சவுத் வெஸ்ட் மான்சூன் வருது அப்படின்னா எதனால சவுத் வெஸ்ட் மான்சூன் உருவாகுது, அதே மாதிரி நார்த் வெஸ்ட் மான்சூன் திரும்ப ரீட்ரீட் ஆயிட்டு, நார்த் ஈஸ்ட் மான்சூன் திரும்ப ரீட்ரீட் ஆயிட்டு வருது அப்படின்னா எப்படி ரீட்ரீட் ஆயிட்டு வருது, இந்த மெக்கானிசம்ஸ் படிக்க போகுது சாப்டர் த்ரீ. ஓகே, அந்தந்த ஏரியாஸ்ல டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரெயின்ஃபால், அதிகமான மழைப்பொழிவு எங்க இருக்கும், குறைவான மழைப்பொழிவு எங்க இருக்கும், காரணங்கள் என்னென்ன, டோபோகிராஃபியா அங்க இருக்கக்கூடிய மழைதான் காரணமா, இது எல்லாத்தையுமே நம்ம தேர்ட் சாப்டர்ல பாத்துருவோம்ப்பா. ஸோ இந்த தேர்ட் சாப்டருக்கு பேஸ் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா லொகேஷன் அண்ட் பிசிக்கல் ஃபீச்சர்ஸ் தான். எங்கெங்க மவுண்டைன்ஸ் இருக்கு, எங்கெங்க பாசஸ் கணவாய்கள் இருக்கு, இது எல்லாத்தையும் நம்ம பாத்துருவோம். அப்போ மான்சூன் வந்து ஹிட் பண்ணி மழையை கொடுக்குது அப்படிங்கும் போது அதை படிக்கிறதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, ஒன்னோட ஒண்ணு காரிலேட் பண்ணியே தான் வந்துட்டு இருக்கோம். ஃபோர்த் ஒன் மான்சூன் வந்தாச்சு, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரெயின்ஃபால் பத்தி படிச்சாச்சு, அந்த வரக்கூடிய மழையை நம்ம எங்கெல்லாம் சேமிச்சு வச்சிருப்போம், நமக்கு வாட்டர் ரிசோர்சஸ் என்னெல்லாம் இருக்கு இந்தியா தமிழ்நாடுல, வாட்டர் ரிசோர்சஸ் இந்த சென்ஸ் ஆறுகள் என்னெல்லாம் இருக்கு, கெனால்ஸ் எங்கேயாவது இருக்கா, ஓகே எத்தனை ஆறுகள் இருக்கு, ஆறுகள் இருக்குங்கும் போது ஹிமாலயன் ரிவர்ஸ் இருக்கு, அதாவது இமயமலையில இருந்து உருவாகி வரக்கூடிய ஆறுகள், அதே மாதிரி பெனின்சுலார்ல இருக்கக்கூடிய ரிவர்ஸ் ஓகேவா, மல்டிபர்பஸ் ரிவர் வேலி ப்ராஜெக்ட் மூலயமா கட்டின டேம், இது எல்லாமே கவர் பண்ணக்கூடிய சாப்டர் வாட்டர் ரிசோர்சஸ் அண்ட் ரிவர்ஸ் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு. ஓகே, அடுத்தது சாயில், சாயில் ஆஃப் இந்தியா அண்ட் தமிழ்நாடு, சாயிலோட ஃபார்மேஷன், எத்தனை டைப்ஸ் ஆஃப் சாயில் ஃபர்ஸ்ட் இருக்கு. ஓகே, எயிட் டைப்ஸ் ஆஃப் சாயில் இருக்கு அப்படிங்கும் போது இந்த ஒரு ஒரு டைப்ஸ் ஆஃப் சாயிலும் எப்படி உருவாகுது, ஃபார்மேஷன் ராக்ல இருந்து உருவாகுதா, இல்ல ராக்ஸ்ல இருந்து எல்லாமே லீச் அவுட் ஆன அப்புறம் மீதமா இருக்கிறது சாயிலா உருவாகுதா, ஒவ்வொன்றுத்தோட ஃபார்மேஷன் எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். அந்த ராக்ஸ்ல அந்த ராக் ஃபார்ம் ஆன அப்புறம் அதுல என்ன கெமிக்கல் ப்ராப்பர்டிஸ் இருக்கு, ஓகே கெமிக்கல் ப்ராப்பர்டிஸ் ஆஃப் ராக்ஸ், அந்த ராக் எந்த ரீஜியன்ல இருக்கு ஓகேவா, அந்த ராக் எந்த ரீஜன்ல இருக்கு, அண்ட் அது சாயிலா உருவாகும் போது அந்த சாயில் எந்த இடங்கள்ல அதிகமா இருக்கு, இந்த மண்ணில் விளையக்கூடிய பயிர்கள் என்னென்ன ஓகேவா. இப்ப சாயில் அப்படின்னு பாக்குறோம்னாலே அந்த சாயில் ரிலேட்டடா விளையக்கூடிய பயிர்கள் என்னென்னங்கிறத பார்ப்போம், எந்த ஏரியால இருக்கு என்னென்ன பயிர்கள் விளையுதுங்கிறத பார்க்கறது சாயில்ஸ் ஆஃப் இந்தியா அண்ட் தமிழ்நாடு ஓகேவா. அடுத்தது மினரல் ஃபைன் ரிசோர்சஸ், அதே தான்ப்பா, எந்தெந்த இடங்கள்ல என்ன தாது வளங்கள் இருக்கு, ஓகே அயன் ஓர் இருக்கலாம், மேங்கனஸ் இருக்கலாம்,
பாக்ஸைட் இருக்கலாம். இந்த மாதிரி எந்தெந்த இடங்கள்ல இந்தியா தமிழ்நாடுல ரிச் மினரல் ரிசோர்சஸ் இருக்கு, மெஜாரிட்டியா எங்கெல்லாம் கிடைக்குது, ஓகே நம்மளோட இந்தியால இருந்து எவ்வளவு நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம், வேர்ல்ட் லெவல்ல நம்ம எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்றோம், சேம் இன் தமிழ்நாடு லெவல். தமிழ்நாடு லெவல்ல இதே மாதிரி ரிச் மினரல் ரிசோர்சஸ் இருக்கக்கூடிய இடங்கள் எது? ஓகே, ஒரு ஒரு இடத்துல ரிச் மினரல் ரிசோர்ஸ் இருக்கும், அந்த இடத்துல இருந்து எடுத்துட்டு போயிட்டு இன்னொரு இடத்துல ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க அந்த ப்ராடக்ட்ஸ். ஸோ எந்த இடத்துல உருவாகுது, ப்ரொடக்ஷன்ல ஃபர்ஸ்ட் வேற ஒருத்தங்களா இருப்பாங்க, அதே மாதிரி மேனுஃபேக்சரிங்ல ஃபர்ஸ்ட் வேற ஒருத்தங்களா இருப்பாங்க. லைக் ரிசோர்சஸ் ஒரு இடத்துல இருக்கும், அது மேனுஃபேக்சர் பண்றவங்க இன்னொரு இடத்துல இருப்பாங்க. இந்த மாதிரி டிஃபரன்ஸ் என்னென்ன எந்தெந்த இடங்கள்ல இருக்கு இதை பார்க்கறது, தாது வளங்கள் இந்தியா மற்றும் தமிழ்நாடு. நெக்ஸ்ட், ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப், காடுகள் மற்றும் வனவிலங்குகள். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் இருக்கு பாருங்க, மவுண்டன் ஃபாரஸ்ட் இருக்கு, அப்புறம் மவுண்டன்ஸ்ல ஆரம்பிச்சு மலைக்காடுகள் ஆரம்பிச்சு மேக்ரோவ் ஃபாரஸ்ட் வரைக்கும், கடல்ல போயிட்டு நீர் சேர்றதுக்கு முன்னாடி ஒரு சதுப்பு நிலத்தை உருவாக்கி அங்க சதுப்பு நில காடுகள் இருக்கும். அப்போ ஃப்ரம் மவுண்டைன் டு மேங்க்ரூவ் வரைக்கும் என்னென்ன ஃபாரஸ்ட் இருக்கு, சரியா எந்தெந்த காடுகள் இருக்கு, இந்த காடுகள்ல இருக்கக்கூடிய வனவிலங்குகள் என்னென்ன, வனவிலங்குகள்னு பார்க்கும்போது வைல்ட் லைஃப் சான்ச்சுரிஸ் பத்தி நம்ம முக்கியமா படிச்சாகணும். ஓகே, இப்போ டைகர் ரிசர்வ், பர்டிகுலரா டைகருக்கு ரிசர்வ்ஸ் எல்லாம், புலிகள் காப்பகம் எல்லாம் இருக்கு, எலிபென்ட் ரிசர்வ் இருக்கு, பேர்ட் சான்ச்சுரிஸ் இருக்கு அப்படின்னா, இந்தியா தமிழ்நாட்டுல மொத்தமா எத்தனை வைல்ட் லைஃப் சான்ச்சுரிஸ் இருக்கு, எத்தனை நேஷனல் பார்க்ஸ் இருக்கு, தேசிய பூங்காக்கள் இருக்கு, பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ், உயிர்கோள இருப்பு எவ்வளவு இருக்கு, இதுல முக்கியமானதுல இம்பார்ட்டண்டா இந்த அனிமல்ஸ் இருக்கு. ஓகே, அண்ட் இதுலயும் பர்டிகுலரா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, இயர்லி ஒன்ஸ் ஐயூசிஎன்ஆர் ஐயூசிஎன் ரெட் லிஸ்ட் வெளியிடுவாங்க இல்லையா, அந்த ரெட் லிஸ்ட்ல என்டேஞ்சர்ட், ஓகே என்டேஞ்சர்டா இருக்கா, எந்தெந்த அனிமல்ஸ் என்டேஞ்சர்டா இருக்கு, எக்ஸ்டென்ட் ஆனது எது, ஓகேவா, இது எல்லாத்தையும் ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப்ல படிக்கணும். சரியா, அடுத்தது அக்ரிகல்ச்சர் பேட்டர்ன், எந்த முறையில எந்த வேளாண்மை முறையில இந்தியா மற்றும் தமிழ்நாட்டுல வேளாண்மை நடைபெறுது, அக்ரிகல்ச்சர் பேட்டர்ன். சில இடங்கள்ல பழங்குடியின மக்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல ஒரே இடங்கள்ல கல்டிவேஷன் பண்ண மாட்டாங்க, நொமாடிக் பீப்புள்ஸ் எல்லாம் வந்து ஒரு இடத்துல கல்டிவேஷன் பண்ணுவாங்க, அதை அந்த இடத்துல ரிசோர்சஸ் எல்லாம் முடிஞ்ச அப்புறம் அந்த சாயிலோட ஃபெர்டிலிட்டி குறைஞ்சிருச்சு, ப்ரொடக்ஷன் கம்மியாகுது அப்படிங்கிற நேரத்துல என்ன பண்ணுவாங்கன்னா வேற இடத்துக்கு ஷிஃப்ட் ஆயிட்டு அந்த இடத்துல கல்டிவேஷன் பண்ணுவாங்க. ஸோ ஷிஃப்டிங் கல்டிவேஷன் சொல்றோம், ஒரே நிலத்துல வேற வேற கிராப்ஸ் போட்டு கிராப் ரொட்டேஷன் பண்ணி பயிரிடுறவங்களும் இருக்காங்க. இது எல்லாமே படிக்கிறது அக்ரிகல்ச்சர் பேட்டர்ன் பேட்டர்ன். அண்ட் இது கூட என்ன படிப்போம்னு பாத்தீங்கன்னா எந்த இடத்துல என்ன கிராப்ஸ், பர்டிகுலர்லி ஒரு ஸ்டேட் இருக்கு அப்படின்னா இந்த ஸ்டேட் அதிகமான ப்ரொடக்ஷன் கொடுக்குது. இப்ப ஜூட் எடுத்துக்கிறீங்க, சணல் எடுத்துக்கிறீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் இதுல ஹையஸ்ட் ப்ரொடக்ஷன், ரைஸ் எடுத்துக்கிறீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் இதுல ஹையஸ்ட் ப்ரொடக்ஷன், அதே மாதிரி தமிழ்நாட்டுல வரீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல எந்தெந்த மாநிலங்கள்ல ஹையஸ்ட் ப்ரொடக்ஷன் இருக்கு, சாரி தமிழ்நாட்டுல எந்தெந்த மாவட்டங்கள்ல ஹையஸ்ட் ப்ரொடக்ஷன் இருக்கு, இது எல்லாத்தையும் பாக்குறது அக்ரிகல்ச்சர் பேட்டர்ன். ஓகே, இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே இருக்கக்கூடிய ரிசோர்ஸ், ஓகேவாப்பா, வளங்கள் பத்தி பார்த்தோம். எட்டு சாப்டர் வரைக்கும் என்னென்ன ரிசோர்சஸ் இருக்கு, எங்கெங்க ப்ரொடக்ஷன்ஸ் அதிகமா இருக்கு, ஸோ இது எல்லாமே ரிசோர்ஸ் பேஸ்டு. அடுத்தது டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் வரும்பா, டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் பாத்தீங்கன்னா இதுல மிக முக்கியமா வந்து கம்யூனிகேஷன் ஆஸ்பெக்ட்ல நம்ம எப்படி எல்லாம் தொலைத்தொடர்பு மேற்கொள்றோம், இல்ல
தகவல் தொடர்பு எப்படி எல்லாம் கொடுக்குறோம் அவ்வளவுதான். ஃபார் எக்ஸாம்பிள் கம்யூனிகேஷனுக்கு நம்ம போஸ்ட் யூஸ் பண்ணலாம், டெலஃபோன்ஸ் மூலயமா, மொபைல் போன்ஸ், நியூஸ் பேப்பர், ஓகே, பிரிண்ட் மீடியாவா இருக்கலாம், இல்ல பர்சனல் கம்யூனிகேஷனா இருக்கலாம். ஓகேவா? ஸோ கம்யூனிகேஷன்ஸ் எப்படி இருக்கு? ஈவன் அதே மாதிரி சேட்டலைட் கம்யூனிகேஷன் பார்ப்போம். என்னென்ன சீரீஸ்ல இது வரைக்கும் நம்ம லான்ச் சேட்டலைட் லான்ச் பண்ணியிருக்கோம், எந்த ராக்கெட் மூலயமா நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம், இது எல்லாமே கம்யூனிகேஷன்ல பார்ப்போம். டிரான்ஸ்போர்ட்லன்னு பார்க்கும்போது டிரான்ஸ்போர்ட் நமக்கு வந்து லேண்ட் வழியா இருக்கு, வாட்டர் வழியா இருக்கு, ஏர் வழியா இருக்கு இல்லையா? ஸோ லேண்ட்லன்னு பார்க்கும்போது ரோட்வேஸ் அண்ட் ரயில்வேஸ், வாட்டர்ல இன்லேண்ட் வாட்டர் வேஸ் இருக்கும், ஓஷன் வாட்டர் வேஸ் இருக்கும், ஏர்லயும் டொமஸ்டிக் ஏர்போர்ட்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ஸ் இருக்கும். ரோட்வேஸ்லன்னு பார்த்தோம்னாப்பா முக்கியமான எண்ணச்செல்லாம் எது? நேஷனல் ஹைவேஸ் எது? இதுல ஹையஸ்ட் நேஷனல் ஹைவே ஹைவே ஷார்டஸ்ட் லாங்கஸ்ட் அண்ட் ஷார்டஸ்ட் நேஷனல் ஹைவேஸ் எதுன்னு பார்ப்போம். ஓகே, இதுக்கு அடுத்தது ரயில்வேஸ், அதே மாதிரிதான் ரயில்வேஸ்ல ரயில்வே ஜோன்ஸ், ரயில்வே மண்டலங்கள்னு சொல்லுவோம். எத்தனை ரயில்வே மண்டலங்கள் இருக்கு? மிக முக்கியமானது எது? ஓகே, எனிதிங் இதுக்கப்புறம் கொண்டு வர போறாங்களா? ஃபர்தரா பைப்லைன்ல இருக்க ப்ராஜெக்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் மெட்ரோ, மெட்ரோவை பத்தி ஃபர்ஸ்ட் மெட்ரோ எங்க ஸ்டார்ட் பண்ணாங்க? ஓகே, அண்ட் சிவில் இன்ஜினியர் இருக்கா இல்லையா, ஸ்ரீதரன், ஸோ அவரை பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ். இது எல்லாமே டிரான்ஸ்போர்ட்ல ரோட்வேஸ்ல பார்ப்போம். அதே மாதிரி வாட்டர் வேஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்லேண்ட் வாட்டர் வேஸ், இன்லேண்ட் வாட்டர் வேஸ்னா நம்மளோட இந்தியாக்குள்ளேயே நிறைய ரிவர்ஸ் இருக்கும், அந்த ரிவர்ஸ்ல வாட்டர் வேஸ். ஓகே, மொத்தம் ஆறு வாட்டர் வேஸ் இருக்கும், இந்த ஆறு வாட்டர் வேஸ் பத்தி படிப்போம். அடுத்தது ஓஷன், கடல்கள்ல என்னென்ன வாட்டர் வேஸ் இருக்கு? ஓகேவா? இது கூடவே ஷிப் யார்ட்ஸ், கப்பல் கட்டும் தளங்கள் எங்கெல்லாம் இருக்கு, இது எல்லாமே வாட்டர் வேஸ்ல பாத்துருவோம். ஏர்வேஸ் பார்க்கும்போது சேம் டொமஸ்டிக் ஏர்போர்ட்ஸ், உள்நாட்டுல என்னென்ன விமானங்கள் இருக்கு, அதே மாதிரி வெளிநாட்டு விமானங்கள், இது எல்லாமே டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன்ல நம்ம படிக்க போறோம்ப்பா. நெக்ஸ்ட் பாப்புலேஷன் அண்ட் டென்சிட்டி, பாப்புலேஷன் அண்ட் டென்சிட்டி டாபிக்கை பொறுத்த அளவுக்கு இது கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் 2011 சென்சஸ். ஓகேவா? மக்கள் பாப்புலேஷன் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு, பீப்புள்ஸ் எங்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்காங்க, எந்த இடத்துல பீப்புள்ஸ் அதிகமா இருக்காங்க, எந்த இடத்துல கம்மியா இருக்காங்க, பாப்புலேஷன் எங்க அதிகமா இருக்கு, எங்க கம்மியா இருக்கு. ஓகே, செகண்ட் ஓவரால் ஸ்டேட்ல எந்த ஸ்டேட் ஹையஸ்ட் செக்ஸ் ரேஷியோவா இருக்கலாம், இல்ல லிட்ரஸி ரேட்டா இருக்கலாம். ஓகே, எங்க ஹையஸ்ட் செக்ஸ் ரேஷியோ ஹையஸ்ட் லிட்ரஸி ரேட் ரெக்கார்ட் ஆகுது? சைல்ட் செக்ஸ் ரேஷியோ. ஓகேவா? இது எல்லாத்தையுமே நம்ம பாப்புலேஷன் டென்சிட்டி அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ல பார்ப்போம். மக்கள் தொகை, அடர்த்தி மற்றும் பரவல், எப்படி இதை கால்குலேட் பண்ணலாம், எப்படி கால்குலேட் பண்றாங்க, சரியாப்பா? இது எல்லாத்தையும் பார்க்கக்கூடியது பாப்புலேஷன் டென்சிட்டி அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். சரியா? நெக்ஸ்ட் ரேஷியல் லிங்குவிஸ்டிக் குரூப்ஸ் அண்ட் மேஜர் ட்ரைப்ஸ், இனம் மொழியியல் குழுக்கள் மற்றும் முக்கிய பழங்குடியினர். இந்தியான்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்தியால மேஜரா என்ன ரேஸ் இருக்கு, இனம், இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வேர்ல்ட் லெவல்ல இனங்கள்னு பார்க்கும்போது வேர்ல்ட் லெவல்ல எடுத்துதான் படிக்க முடியும். ஸோ வேர்ல்ட் லெவல்ல ரேசஸ் எடுத்துக்கிட்டு அதுல இந்தியால மெஜாரிட்டியா என்ன ரேஸ் இருக்கு, சரியா? மொழி வாரியா தான் நம்மளை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பிரிக்க ஆரம்பிச்சாங்க, கரெக்டா? மொழிவாரி மாநிலங்களால் தான் பிரிச்சாங்க. ஸோ அந்த மாதிரி லிங்குவிஸ்டிக் பேசஸ்ல என்னென்ன பிரிவுகள் இந்தியாவில் இருக்கு,
ஓகேவா, லிங்குவிஸ்டிக் குரூப்ஸ் அண்ட் மேஜர் ட்ரைப்ஸ், முக்கிய பழங்குடியினர் இந்தியாவில் என்னென்ன பழங்குடியினர் இருக்காங்க, இந்த பழங்குடியினருக்குன்னு பர்டிகுலரா ஏதாவது ஆக்குபேஷன் இருக்கா, இல்லை அவங்க என்ன தொழில் பண்றாங்க, எந்த ஏரியாஸ்ல அதிகமா இருக்காங்க, ஓகே பாப்பா, எந்த இடங்கள்ல அதிகமா இருக்காங்க அப்படின்னு பாக்குறது ரேஷியல் லிங்குவிஸ்டிக் குரூப்ஸ் அண்ட் மேஜர் ட்ரைப்ஸ். சரியா? ஸோ ரிசோர்சஸ் பார்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்தது என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அண்ட் பாப்புலேஷன் எங்க அதிகமா இருக்கு, யாரெல்லாம் அதிகமா இருக்காங்க, இது எல்லாத்தையும் பார்த்துட்டோம் கரெக்டா. நெக்ஸ்ட், நேச்சுரலி என்னென்ன டிசாஸ்டர்ஸ், என்னென்ன பேரழிவுகள் ஏற்படுது, ஓகேவா. அடுத்து வரக்கூடிய மூணு டாபிக்குமே நம்மளால எப்படி எல்லாம் என்விரான்மெண்ட் பாதிக்கப்படுது, சுற்றுச்சூழலை நம்ம எப்படி எல்லாம் அஃபெக்ட் பண்றோம், இதனால அனிமல்ஸ்க்கு ஏதாவது பாதிப்பு வருதா, அட்மாஸ்பியர்ல என்ன சேஞ்சஸ் எல்லாம் நடக்குது, சரியா. இது எல்லாத்த பத்தியும் இந்த படிக்கிறதா இந்த மூணு டாபிக்குமே. இதுல ஃபர்ஸ்ட் நேச்சுரல் கலாமிட்டி அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ங்கிறது லேண்ட்ஸ்லைட்ஸா இருக்கலாம், நிலச்சரிவுகளா இருக்கலாம், அண்ட் எர்த்குவேக்ஸா இருக்கலாம், எர்த்குவேக், சுனாமி, அவலான்சீஸ், ஓகேவா. இது எல்லாமே வந்து நேச்சுரல் டிசாஸ்டர்ல வரும். நேச்சுரல் டிசாஸ்டர்ல இயற்கை பேரழிவுகள்ல வரக்கூடியது, இந்த இயற்கை பேரழிவுகள்ல இருந்து எப்படி பாதுகாத்துக்கலாம், ஓகேவா. இயற்கை பேரழிவுகள் வருது அப்படின்னா எப்படி பாதுகாத்துக்கலாம், ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளட் ஏதாவது வருது, ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி முன்னறிவிப்புகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த முன்னறிவிப்புகளை வச்சு எப்படி பாதுகாத்துக்கலாம்னு சொல்றது எல்லாமே நேச்சுரல் டிசாஸ்டர் அண்ட் மேனேஜ்மெண்ட். அதே மாதிரி மேன்மேட் டிசாஸ்டர் இருக்கு. மேன்மேட் டிசாஸ்டர் அப்படின்னு வரும்போது மனிதனால உருவாக்கப்படக்கூடிய பேரழிவுகள், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாம்பீடு, கூட்ட நெரிசல்ல அங்க போயிட்டு உயிரிழக்கிறது, ஸ்டாம்பீடு, ஆக்சிடென்ட்ஸ், ரோட் ஆக்சிடென்ட்ஸா இருக்கலாம், இண்டஸ்ட்ரியல் ஆக்சிடென்ட்ஸா இருக்கலாம், ஓகேவா. இது எல்லாமே அண்ட் மோஸ்ட்லி வேர்ல்ட் லெவல்ல தேர்ட் வந்து ட்ரௌனிங், அதாவது நீர்ல முழுகி இறந்து போறவங்க அவ்வளவு அதிகமா இருக்காங்க, ஓகேவா. இது எல்லாமே மேன்மேட் டிசாஸ்டர், மனிதனால வரக்கூடிய பேரழிவுகள். சரியாப்பா, இது ரெண்டுமே நேச்சுரல் கலாமிட்டிஸ் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், வரக்கூடிய பேரழிவுகளை எப்படி நம்ம சரி செய்யலாம், இதுக்குண்டான திட்டங்கள் ஏதாவது இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சிலர் ஹியூகோ புரோட்டோகால்லாம் 10 இயர்ஸ்க்கு வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்றது, இன்கேஸ் ஆஃப் ஏதாவது டிசாஸ்டர்ஸ் நடந்துச்சு அப்படின்னா அதுக்கான எக்கனாமிக்கல் சப்போர்ட் நமக்கு இருக்கணும், ஓகே, எக்கனாமில நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு ப்ரோட்டோகால்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. அந்த ப்ரோட்டோகால் ரிலேட்டடா இந்த டாபிக்ல நம்ம பார்த்துருவோம். அடுத்தது என்விரான்மெண்ட் அண்ட் ஈக்காலஜின்னு வரும்போது என்விரான்மெண்டல் பொல்யூஷன், சுற்றுச்சூழல் மாசுபடுதல், ஓகே. அண்ட் இதுலயும் சுற்றுச்சூழல் மாசுபடாம இருக்கிறதுக்கு நிறைய ட்ரீட்டிஸ் அண்ட் ப்ரோட்டோகால்ஸ் இருக்கு. அந்த ப்ரோட்டோகால்ஸ் அண்ட் ட்ரீட்டிஸ் பத்தி பார்ப்போம். பயோடைவர்சிட்டி அண்ட் கிளைமேட் சேஞ்ச்ல இவ்வளவு பொல்யூஷன்ஸ் நம்ம ஏற்படுத்துறோம், ஓகேவா. இந்த பொல்யூஷன்ஸ் மூலமா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அனிமல்ஸ்க்கு ஃபாரஸ்ட், நிறைய டீஃபாரஸ்ட்ரேஷன் பண்றோம் அனிமல்ஸ் எல்லாம் இதனால. ஃபார் எக்ஸாம்பிள் பிக் கேட்ஸ் எல்லாம் இருக்குல்லப்பா, சீட்டா, டைகர், இது எல்லாமே இருக்கு இல்லையா. இது எல்லாமே வந்து அடர்ந்த காடு, காடுகள் பெரிய பகுதிகளில் தான் வாழும், பெரிய காடுகளாக இருக்குது அப்படின்னா அங்கதான் வாழும். ஸோ நம்ம காடுகளை கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சுட்டே போகும்போது அதனோட பாப்புலேஷன்ஸும் குறைச்சிட்டே வருது. அண்ட் வாட்டரில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டால்ஃபின்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கங்கால வாழக்கூடிய டால்ஃபின்ஸ் எல்லாமே இப்போ பிறக்கும் போது இன்பாண்டாவே கண்ணு தெரியாம பிறக்குது, கண்கள் இல்லாமல், பார்வை இல்லாமல் பிறக்குது. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளவு பொல்யூட்டடா இருக்கு இப்போ கங்காவோட வாட்டர் இல்லையா. கங்காவோட வாட்டர் வந்து மோர் அண்ட் மோர் பொல்யூட்டட். ஸோ அந்த பொல்யூஷன்னால என்ன ஆகுதுன்னா, எஸ் அந்த பொல்யூஷன்னால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா பார்வை கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கு
பார்வை கம்மியாக ஆரம்பிக்குது. ஸோ பை எவல்யூஷன் மூலயமா அடுத்து பிறக்கக்கூடிய டால்ஃபின்ஸ் எல்லாமே எப்படி பிறக்க ஆரம்பிச்சிருச்சு, இப்போ பார்வை இல்லாமலே பிறக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா, ஃப்ரம் உத்தரகாண்ட்ல ஆரம்பிச்சு கடைசியா போயிட்டு சுந்தர்பான்ஸ்ல முடியிற வரைக்கும் இம்பார்ட்டண்டா இருக்கக்கூடிய வாட்டர்ல வாழக்கூடிய என்னென்ன உயிரினங்கள் இருக்கு, அதே மாதிரி நார்மலி நம்மளால எதெல்லாம் அஃபெக்ட் ஆகுது. ஓகே, இந்த பார்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச்ல நிறைய ப்ரோட்டோகால்ஸ் இருக்குப்பா. இப்ப நம்ம ரெஃப்ரிஜிரேட்டர் யூஸ் பண்றோம், ஏர் கண்டிஷனர் யூஸ் பண்றோம், அப்படின்னா இதுல இருந்து போகக்கூடிய கேசஸ் எல்லாமே, ஓகே, இந்த கேசஸ் எல்லாமே வந்து என்விரான்மெண்ட் ரொம்ப பாதிக்குது. எஸ், என்னென்ன ப்ரோட்டோகால்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட இந்தியாவை பொறுத்தளவுக்கு இப்ப நம்ம நிறைய கேசஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னா ஃப்ரையான் கேஸ் தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. இந்த ஃப்ரையான் கேசஸ பேன் பண்றதுக்காக ப்ரோட்டோகால்ஸ் இருக்கு. ஓகே, இதை பத்தி எல்லாமே படிக்கக்கூடியது பயோடைவர்சிட்டி அண்ட் கிளைமேட் சேஞ்ச். சரியாப்பா, இந்த 14 டாபிக்ஸ் படிச்சோம் அப்படின்னா குரூப் டூல வரக்கூடிய ஜியாகிரபியோட கொஸ்டின்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, 10 கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா 10 கொஸ்டினுக்கும் நம்மள ஆன்சர் பண்ண முடியும். ஸோ சிலபஸ் இஸ் மோர் அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட். சிலபஸ் ரிலேட்டடா தான், சிலபஸ் ஓரியன்டா தான் நம்ம படிக்க போறோம்ப்பா. அண்ட் ஜியாகிரபிலேயே கரண்ட் அஃபேர்ஸ் பார்ட், ஜியாகிரபி கரண்ட் அஃபேர்ஸ் கிடையாது, எல்லா கரண்ட் அஃபேர்ஸுமே டே டு டே படிச்சுட்டே வாங்க. ஓகே, நியூஸ் பேப்பர் டெய்லி ரீட் பண்ணுங்க. நியூஸ் பேப்பர் உங்களுக்கு படிக்கிறதுக்கு கொஞ்ச நாள் அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் வர்றதுக்கு டைம் எடுக்கும். ஓகேவா, அதை ரெகுலர் ஹேபிட்டா மாத்துறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். மொபைல் போன்ஸ் அதிகமா யூஸ் பண்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா மொபைல் போன்ஸ்லயே அப்டேட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வாங்க. நிறைய ஆப்ஸ் இருக்கு, அந்த ஆப்ல படிங்க. நம்மளோட விஷயம் அப்பாடிலையும் டெய்லி அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கு இல்லையா, நம்மளோட யூடியூப் சேனல்ல டெய்லி அப்டேட்ஸ் வரும், அந்த அப்டேட்ஸ் எல்லாம் படிங்க. ஓகேப்பா, கரண்ட் அஃபேர்ஸ் முக்கியம். அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் கூடவே வந்து டெய்லி மென்டல் எபிலிட்டி ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஓகே, மேக்ஸ் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படிங்கிறவங்க எல்லாருக்குமே மென்டல் எபிலிட்டி அண்ட் ஆப்டிடியூட் மேக்ஸ் பிடிக்கும். ஏன்னா இந்த டிஎன்பிஎஸ்சியில நம்ம வந்து டிஃபரன்சியேஷன், இன்டகிரேஷன், அல்ஜிப்ரா, ட்ரிக்னோமெட்ரி இப்படி எல்லாம் பார்க்க போறது கிடையாது. ஓகே, ஜஸ்ட் குவெஸ்டின்ல ஒரு குட்டி ட்ரிக் கொடுத்துருப்பாங்க, அந்த ட்ரிக்கை உடச்சிட்டு அடுத்தது ஆன்சர் பண்ண போகணும், அவ்வளவுதான். ஸ்டெப்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸி, அந்த பல்ஸ் பிடிச்சிட்டோம்னா அவ்வளவுதான்ப்பா. ஸோ இதுக்கு டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் படிங்க, மென்டல் எபிலிட்டி படிங்க, இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா, இதுக்கு அடுத்தது எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு ரொம்ப ஹார்டா ஃபீல் பண்றீங்களோ அந்த சப்ஜெக்டை காலையில ஃப்ரெஷ் மைண்ட்ல எழுந்து படிக்க ஆரம்பிங்க. ஷெட்யூல் போட்டுக்கோங்கப்பா, ஷெட்யூல் போட்டுக்கிட்டு அந்த ஷெட்யூல் வைஸ் போங்க. ஓகே, ஆனா ஒரு நாளைக்கு நான் இத்தனை பேஜஸ் ஃபிக்ஸ் முடிக்கணும் அப்படிங்கிற டார்கெட்டை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா வேகமா மைண்ட்ல ஏறுதா ஏறலையாங்கிறதே தெரியாம வேகமா ஓடிட்டே இருப்பீங்க, ஃபாஸ்டா பேஜ் மட்டும் திருப்புவீங்க. ஆனா வந்து நம்ம எந்த அளவுக்கு உள்வாங்கணுங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ படிக்கும்போது இன்ட்ரெஸ்டோட நல்லா உள்வாங்கி படிங்க. ஓகேப்பா, படிக்கணுமே உட்காந்து படிக்க வேண்டாம். சரியாப்பா, இது ரொம்ப முக்கியம். அண்ட் ஹார்ட் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே காலையில டைம்ல எடுத்து படிங்க. ஈவினிங் சப்ஜெக்ட்ஸ்ல உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் பிடிக்குமோ, எதை ஈஸியா படிச்சிருவீங்களோ அது எல்லாத்தையும் ஈவினிங் டைம்ல படிங்க. கம்ப்ளீட்டா ஈஸியா இருக்க சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒரே கம்ப்ளீட் ஸ்ட்ரெச்சா ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு ஹார்ட் சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் எக்ஸாம் வர்றதுக்கு முன்னாடி வச்சு படிச்சுட்டு இருக்க வேண்டாம். சைட் பை சைட் ரெண்டுமே ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுக்கிட்டே வாங்க, ஈஸியா இருக்கும். இந்த மெத்தட்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி சிலபஸ் இப்படி கேரி அவுட் பண்ணி படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா அடுத்து கொடுக்கக்கூடிய அட்டம்ப்ட்ல ஷியாரா கிராக் பண்ணலாம் எக்ஸாம். ஓகேவா, இது ரொம்ப முக்கியம். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன ஓல்டு குவெஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து வீக்லி ஒன்ஸ் உட்காந்து அதுக்காக 2.5 மணி நேரத்துல இருந்து 3 மணி நேரம் செலவழிச்சு அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, இதுல நம்ம பார்க்க போறது ஆன்சர் நமக்கு முக்கியம் கிடையாது, வே ஆஃப் கொஸ்டின் மட்டும் தான் தெரிஞ்சுக்க போறோம். ஸோ வே ஆஃப் கொஸ்டின் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா
எப்படி கொஸ்டின் கேட்க போறாங்கிறதும் தெரிஞ்சாச்சு, எந்தெந்த புக்ல சிலபஸை வச்சு எதெல்லாம் படிக்கணுங்கிறதும் தெரிஞ்சாச்சு. நெக்ஸ்ட் எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணி சர்வீஸ்க்கு போறதுதான். ஓகே பாப்பா? ஓகே. அண்ட் ஃபர்ஸ்ட் டாபிக்கான லொகேஷன் அண்ட் பிசிக்கல் ஃபீச்சர்ஸ் நெக்ஸ்ட் செஷன்ல நம்ம பார்ப்போம், சரியா? இந்த மாதிரி வீடியோ செஷனுக்கு விஷயன் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க.